ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் கிளட் சேனல். நாம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குற மாதிரி ஸ்க்ரீன் ஒரு லைனக்ஸ் கமாண்ட் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா. இந்த ஸ்க்ரீன் லைனக்ஸ் கமாண்ட் வந்து எப்போ எதுக்காக யூஸ் பண்ணுறோம், ப்ளஸ் நம்மளுடைய மிஷினில் எப்படி இன்ஸ்டால் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது வந்து ஒரு ஹேண்ட்ஸானாக வந்து பார்க்கலான்னு இருக்கிறோம் சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ஸ்க்ரீன்ற கமாண்ட் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம மல்டிபிள் ப்ராசஸ் வந்து கமாண்ட் லைன் டெர்மினல் வந்து பண்ணிட்டு இருக்கும்போது சம் ஆக்டிவிட்டியை நம்ம வந்து பேக்கெண்டில் வந்து ஹோல்ட் பண்ணணும். ஹோல் மீன்ஸ் எப்படின்னா பேக்கெண்டில் நடக்க வைக்கணும். அந்த மாதிரி பண்ணுறதுக்கு, அதாவது இப்போ வந்து ஒரு ஆக்டிவிட்டி நம்ம வந்து ஒரு டாப் கமாண்ட் போட்டு சிஸ்டத்தோட ஸ்டேட்டஸ் செக் பண்ணிகிட்டு இருப்போம், மொத்த ப்ராசஸ் என்ன போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி. இல்லைனா சம் பிங்க் கமாண்ட் போட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம், இல்லைனா ஒரு காப்பி கமாண்ட் ஆர்சி கமாண்ட் யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். இந்த மாதிரியான ஆக்டிவிட்டியை ஒரு செஷனாக நம்ம வந்து பின்னாடி ஒரு ஸ்க்ரீனில் வந்து ரன் பண்ணணும். அதாவது திரும்ப நம்ம வேறு ப்ராசஸ் பண்ணிவிட்டு திரும்ப வேணால் திருப்பி வந்து நம்ம வந்து செக் பண்ணிக்கிற மாதிரி அந்த இன்ட்ராக்டிவ் வந்து செஷனை வந்து நம்ம இது ஹோல்ட் பண்ணுறது தான், பேக்கில் ரன் பண்ணுறது தான் பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரீன்ற கமாண்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க சரிங்களா. ஓகே, நம்ம ரியல் டைமில் பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் சரிங்களா. நான் வந்து எப்படி இந்த ஸ்க்ரீன் வந்து ஃபஸ்ட் இன்ஸ்டால் பண்ணுறது நான் காட்டுறேன் ஓகேங்களா. நான் டெர்மினலில் போயிட்டு சூடோ உபுண்டு மிஷினால் நம்ம வந்து ஏபிடி கெட் இன்ஸ்டால் ஸ்க்ரீன் ஓகேவா கொடுத்துட்டு என்டர் பண்ணுறேன். பாஸ்வேர்ட் கேட்குது ஓகே ஓகே இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. ஓகே, இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணுறேன்னா, ஜஸ்ட் நீங்கள் ஸ்க்ரீன் கொடுத்தீங்கன்னா போதும். அதாவது டிஃபால்ட்டாக நம்ம எந்த ஸ்க்ரீனோட நேம் ஏதாவது வேணால் நம்ம மல்டிபிள் ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாக ஒரு ஸ்க்ரீன் நம்ம யூஸ் பண்ணுறோம், கேடபிள்யூஸ் கான்ஃபிகர் எப்படி நம்ம வந்து மல்டிபிள் ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணுறோமோ அது மாதிரி இதுலேயும் நம்ம நேம் கொடுக்க முடியும். அதாவது ஐஃபன் எஸ் கொடுத்து, கேபிட்டல் எஸ் கொடுத்து நம்மளோட நேம் கொடுத்து மல்டிபிள் ஸ்க்ரீன் நம்ம கிரியேட் பண்ண முடியும். ஆனால் டேரெக்டாக ஸ்க்ரீன் கொடுத்தீங்கன்னாலும் ஒரு டிஃபால்ட்டாக ஒரு நேமில் வந்து உங்களுக்கு வந்து கிரியேட் ஆகிடும் சரிங்களா. இப்போ நான் ஸ்க்ரீன் நான் கொடுக்குறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி அதோட கம்ப்ளீட் டீட்டெயில் உங்களுக்கு வரும், ஸ்பேஸ் பார் தட்டுற மாதிரி உங்களுக்கு வந்து சொல்லும் சரிங்களா. ஒரு ஸ்பேஸ் பார் கொடுத்துட்டு திரும்பவும் நீங்கள் அதெல்லாம் டீட்டெயிலாக அதில் போட்டிருப்பாங்க. தென் இன்னொரு முறை கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஓகே எண்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஸ்க்ரீன் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ பேக் அண்ட் ஆக்டிவிட்டிகளும் வந்துருச்சு. இப்போ நீங்கள் இங்கே பண்ணக்கூடிய எல்லா ஆக்டிவிட்டியுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக் இன்ட்ராக்டிவ் செஷனில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பேக்கனில் ரன் பண்ணிக்க முடியும். ஒன்றும் இல்லை, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா டாப் அப்படின்ற கமெண்ட் வந்து நான் போடுறேன், போட்டுட்டு நான் ஜஸ்ட் இப்போ என்டர் அடிக்கிறேன். இப்போ நமக்கு டாப் வந்து இங்கே ரன் ஆகிட்டுருக்கு சரிங்களா. இந்த சேம் டைமில் இப்போ நம்ம அந்த டாப் விட்டு கட் பண்ணி வெளியில் வராமல் ஜஸ்ட்டு இந்த செஷன், அதாவது இந்த ஸ்க்ரீன் நம்ம ஓப்பன் பண்ணிக்கணும், இதிலேருந்து டிட்டாச் பண்ணிவிட்டு நம்ம வெளியில் வந்து திருப்பி நம்ம வந்து பார்க்குற மாதிரி நம்ம வர முடியும் சரிங்களா. அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா, அதுக்கான கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு தென் டிட்டாச் பண்ணுறதுக்கு வந்து டி கொடுக்கணும் சரிங்களா. டி ஃபார் டெல்லி சரிங்களா. அந்த டி கொடுத்துட்டிங்கன்னா வெளியில் வந்துடும் சரிங்களா. இப்போ உங்களுக்கு ஷோ அது பார்த்தீங்களா, டிட்டாச்சு ஃப்ரம் பர்டிகுலர் ஆக்டிவிட்டிலேருந்து வெளில வந்துட்டீங்க. ஆனால் அந்த ஆக்டிவிட்டி ஸ்டில் ரன்னிங்கில் தான் இருக்குது. அது எப்படி செக் பண்ணுறேன்னா, ஸ்க்ரீன் கமாண்ட் கொடுத்துட்டு ஐஃபன் எல்எஸ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரன் ஆகிட்டு இருக்கிறது வந்து தெரியும் சரிங்களா. அதோடைய ஐடி திருப்பி அதை நீங்கள் கம்யூனிகேட் பண்ண முடியும். திரும்பவும் நம்ம இதில் என்ன பண்ணிக்கலாம், ரெசியூம் பண்ணி நம்ம இதில் வந்து அட்டாச் பண்ணிக்கிற முடியும் சரிங்களா. எப்படி அட்டாச் பண்ணுறது உங்களுக்கு காட்டுறேன். திரும்ப அதே ஸ்க்ரீன் கொடுத்துட்டு ஐஃபன் எல்எஸ் பதிலாக ஐஃபன் டிஆர் சரிங்களா, ஐஃபன் டி தென் ஐஃபன் ஆர். ஒரு மல்டிபிள் ஸ்க்ரீன் உங்களுக்கு ப்ராசஸ் ரன் ஆகிட்டு இருக்குன்னா அதோடய ஐடி நீங்கள் இதை காப்பி பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இதில் ஒரே ஒரு தான் ரன் ஆகிட்டு இருக்கனால அது தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் என்டர் பண்ணிங்கனாலே உங்களுக்கு என்ன ஆகிடும், பழைய இது தெரியுது உங்களுக்கு டாப் கமெண்ட் ரன் ஆகிட்டு இருந்துச்சு இல்லையா, அதுக்குள்ளே உங்களுக்கு வந்து போயிடுச்சு சரிங்களா. அப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி செஷன் பின்னாடி பேக்கனில் ரன் பண்ண விட்டுட்டு அதில் என்ன பண்ணிக்கலாம், கட் க்ளோஸ் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணிக்கலாம், வெளியில் வந்துக்கலாம். அது வந்து டாப் கமாண்டாக இருக்கலாம், உங்களுடைய வேறு ஏதாவது காப்பி ஆர்சிங் அந்த மாதிரியான ஆக்டிவிட்டியாக இருக்கலாம், வாட் எவர் சரிங்களா. அதை வந்து இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணிக்கலாம், ஹோல்ட் பண்ணிக்கலாம், பின்னாடி பேக்கில் ரன் பண்ணுற மாதிரி நீங்கள் செட் பண்ணிட முடியும் சரிங்களா. அதுக்கான கமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு டி கொடுத்துட்டு டிட்டாச் ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் திருப்பி செக் பண்ணுறதுக்கு எல்எஸ் கொடுத்து பார்த்துக்கலாம் சரிங்களா. கொடுத்தா செக் பண்ணிக்கலாம் ரன் ஆகிட்டு இருக்கு. ப்ளஸ் நீங்கள் புதுசாக ஒரு செஷன் ஓப்பன் பண்ணணும், வேறு ஒரு செஷன் நேமில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கேபிட்டல் எஸ் கொடுத்துட்டு தென் அந்த நேம் கொடுக்கலாம் சரிங்களா. இப்போ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் ஃபஸ்ட்டு அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன், ஃபஸ்ட்டு ஜாப் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் ஒரு என்டர் அடிக்கிறேன்னா இன்னொரு இப்போ இது ஓப்பன் ஆகிடுச்சு சரிங்களா. இப்போ இதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து ஒரு பிங்க் கமாண்ட் கொடுக்குறீங்க சரிங்களா, பிங்க்கு ஜிமெயில் டாட் காம் அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா நமக்கு வந்து பிங்க் ஓடிட்டுருக்கு. இப்போ சேம் திங் கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு தென் டிஃபால்ட் டெலி டி கொடுத்துட்டிங்கன்னா இது வந்து டிட்டாச் ஆகி வந்துடும். இப்போ திருப்பி நம்ம வந்து ஸ்க்ரீன் கமாண்ட் யூஸ் பண்ணி ஐஃபன் எல்எஸ் கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ ரெண்டு ஹோல்ட் பண்ணியிருக்கிறோம். ஒன்று வந்து டிஃபால்ட்டாக வெளில வந்தது, இன்னொன்று வந்து நேம் கொடுத்தோம் இல்லையா ஃபஸ்ட் ஜாப்னு சொல்லி, ரெண்டு ஹோல்ட் பண்ணியிருக்கிறோம் சரிங்களா. இப்போ நான் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் விட் ஐஃபன் எல்எஸ் கொடுத்து என்டர் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியுது பாருங்கள், ரெண்டு டிட்டாச் மோடில் இருக்குது, டிட்டாச் மோடில் இருக்குது சரிங்களா. இதை நம்ம எப்போ வேணாலும் என்ன பண்ணிக்கலாம், அட்டாச் பண்ணி திருப்பி நம்ம செக் பண்ணிக்கலாம். இதே ஒரு மல்டி விண்டோவில் நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு உங்களுக்கு வந்துட்டு சரிங்களா. சேம் டைமில் நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து இது பண்ணிக்கலாம், இன்ட்ராக்சேஷன் மெயினாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி பேக்கெண்டில் வந்து ரன் பண்ணி விட்டுக்கலாம் சரிங்களா. எப்போ வேணாலும் நீங்கள் நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி நம்ம அட்டாச் பண்ணுறதுக்கு ஐஃபன் டி ஐஃபன் ஆர் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், பர்டிகுலராக இப்போ எனக்கு இந்த ஃபஸ்ட் ஜாப் நான் அட்டாச் பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ராசஸோடு இந்த காப்பி இதை அப்படியே காப்பி பண்ணி நான் என்ன பண்ணிக்கலாம், அது ஐடி இல்லைனா அந்த நேம் அந்த மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா திருப்பி நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த ஜிமெயில் ஃபஸ்ட் ஜாப்பில் வந்து போயிட்டு ஜிமெயில் டாட் காம் பிங்க் பண்ணோம் இல்லையா, அதுக்குள்ளே நம்ம போயிட்டோம் சரிங்களா. கண்ட்ரோல் சி கொடுத்துட்டு மொத்தமாக கட் பண்ணி உள்ள வருது.
ஆனால் நம்ம நார்மலாக வெளில வரணும் கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு டி கொடுத்துட்டு வெளியில் வரணும் அப்படின்னா டிட்டாச் பண்ணி வெளியில் வரும். திருப்பி உள்ளே போகிறதுக்கு ஆர் கமாண்ட் ரெசியூம் பண்ணி உள்ளே போகிறோம். அதுதான் இந்த ஐஃபன் டி ஐஃபன் ஆருக்கான இது. ஓகேங்களா, இதில் ஒன் மோர் இன்னும் நிறைய ஆப்ஷன் இதில் இருக்குது. அந்த ஆப்ஷன்லாம் உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு வியூவில் பிங்க் ஒன்று கொடுத்துட்டு ஓகேவா கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு தென் கொஸ்டின் மார்க் கொடுக்குறீங்க அப்படின்னா என்னென்னலாம் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குதுன்னு சொல்லி வரும் உங்களுக்கு வந்துட்டு. சரிங்களா, தெரியுதா? அதாவது உங்களுடைய ஆக்டிவிட்டி இருக்கு இல்லைங்களா, உங்கள் ஆக்டிவிட்டி போயிட்டுருக்கு, டிட்டாச் பண்ணி வெளில வரதுக்கு பதிலாக கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஷிஃப்ட்டு கொஸ்டின் மார்க், ஷிஃப்ட்டு அந்த கொஸ்டின் மார்க் சிம்பிள் இருக்குல்ல அதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்லாம் இதில் அவைலபிளாக இருக்குது அப்படின்றது வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா, அது வந்து உள்ளே போன பிறகு எப்படி டாப் கமாண்டில் நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் அதே சேம் திங் தான். உங்களுக்கு வந்துட்டு திருப்பி நான் கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு டி கொடுத்து வெளில வந்துடுறேன். சரிங்களா, அப்போ ரெண்டு செஷனுக்கு உங்களுக்கு வந்து இப்போ டிட்டாச் மோடில் வந்து பேக் ஒன்று வந்து ரன் ஆகிட்டுருக்கு. சரிங்களா, இந்த மாதிரி நம்ம டே டு டே ஆப்ரேஷன் லைனக்ஸ் ஆப்ரேஷன் வந்து இந்த கமாண்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, ஓகே, நம்ம இன்னொரு வீடியோவில் இன்னொரு யூஸ்ஃபுல்லான லைனக்ஸ் கமாண்டோட பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.